நம்ம இந்தியன் பிளேயர் விராட் கோலியை பத்தி எல்லாருமே புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்படி என்ன பேசுனாங்க? டுவெண்டி சாம்பியன்ஷிப்ல இந்திய அணியில உள்ள பிளேயர்கள் நல்லாவே பிளே பண்ணிட்டு வர்றாங்க. நான் மட்டும் விராட் கோலியோட கேப்டன்சில இருந்திருப்பேன்னா கண்டிப்பா அந்த ரெண்டு வேர்ல்டு கப்பையும் நான் எடுத்து கொடுத்துருப்பேன். அப்படி சொன்ன வீரர் யார்? 2015-16 கோலி சொன்ன அட்வைஸ் தான் இன்னைக்கு என்ன காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சஃப்ராஸ் கான் சொல்லியிருக்காரு. அப்படி கோலி சஃப்ராஸ் கான்ட்ட என்ன சொல்லியிருப்பாரு? ரோஹித் சர்மாட்ட இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு திலக்கோர்மா சொல்லியிருக்காரு. அப்படி ரோஹித் இருந்து திலக் என்னதான் கத்துக்கிட்டாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவுண்டி சாம்பியன்ஷிப்பில் சத்தீஸ்வர் புஜாராவோட ஃபார்மு அற்புதமாக இருக்குது. என்னதான் இந்திய அணியில் சொதப்பினாலும் கவுண்டியில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 7 மேட்ச் ஆடின புஜாரா 10 இன்னிங்ஸில் 881 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 125.85, இதில் 105. அதாவது புஜாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டி சாம்பியன்ஷிப்பில் ஒரு ரன் மிஷினாக இருக்கார். அதே ரன் மிஷின் இந்திய அணிக்கும் திரும்பி வந்தால் போகிற ஃப்யூச்சரில் இந்திய அணிக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு புஜாரா பழையபடி திரும்பி வருவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் மட்டும் இந்தியா டீமில் அதுவும் விராட் கோலியோட கேப்டன்சியில் விளையாடி இருந்தேன்னா கண்டிப்பாக 2015-2019 உலக கோப்பையை எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசாந்த் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காருங்க. எஸ் ஸ்ரீசாந்த் பார்த்தீங்கன்னா விளையாடினார் 2 உலக கோப்பையும் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. 2007 கடைசியாட்டு அந்த மிஷ்பா உல்காக்கோட விக்கெட்டை அந்த கேட்ச் பிடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப்லேயும் அவர் இருந்தார். அவரோட அக்ரஷன் கண்டிப்பாக இந்தியா அணிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் சேட்லி நம்மளுடைய ஸ்ரீசாந்த் பார்த்தீங்கன்னா சூதாட்டத்தில் மாட்டி அவர் வெளியே போயிட்டார். அதனால அவரால் கிரிக்கெட் ஆட முடியல. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் அவர் பார்த்தீங்கன்னா இந்தியா அணியில் கம்பேக் கொடுக்கலான்னு எதிர்பார்த்தார். ஆனால் வயசும் போயிருச்சு, உடம்பும் போட்டுருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிட்டார். மேபி ஸ்ரீசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட கேப்டன்சியில் ஆடியிருந்தா கோப்பை எடுத்திருக்கலாமோ என்னவோ. சஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்போ அந்த ஐபிஎல் 2015-16 ஆடினோ அப்போ என்னோடய ஃபிட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து அப்படி தான் இருந்தேன். எஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தார். அவரோட ஷாட் பார்த்தீங்கன்னா ஆடுறது வந்து பின்னால் மட்டும் ஆடுறது தான் அவருக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் ஆடுறது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்லேயும் கொஞ்சம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறிட்டு தான் இருந்தார். ஆனால் விராட் கோலி வந்து அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் என்னோட ஃபிட்னஸ் லெவலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோட அறிவுறுத்தலனால தான் நான் வந்து இவ்வளோ ஃபிட்டாட்டு ஆன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. எஸ் விராட் கோலி இந்தியா டீமில் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிட்னஸ் மேலே நிறையவே கான்சன்ட்ரேஷன் போச்சு. ஏன்னா ஃபிட்னஸில் ஒரு ஃப்ரீக்னா அது விராட் கோலி தான். நான் ரோஹித் சர்மாட்ட இருந்து நிறையவே கற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்கில்லை நிறையா வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்த்துக்கிறேன். அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா என்கிட்ட எப்பவும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான், நீ என்ஜாய் பண்ணு, நீ எந்த ப்ரெஷரையும் உன் தலையில் போட்டுக்காத. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்னை வந்து பேக் பண்ணிகிட்டே இருப்பார். நான் இப்போ ஒரு மேட்ச்சில் அடிக்கலனாலும் அடுத்த மேட்ச்சில் அவர் எனக்கு வாய்ப்பு தருவார். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரெஷரே இருக்காது. அதனால் ஃப்ரீயாட்டி என்னோட நேச்சுரல் கேமாக ஆட முடியும். எனக்கு ரோஹித் சர்மா இவர்கிட்ட சொன்னதிலே பிடிச்சது என்ன தெரியுமா, நீ வந்து என்ஜாய் பண்ணி ஆடு, மச் ப்ரெஷரை வந்து நீ போட்டுக்காத உன் மேலே. அது வந்து உண்மைதாங்க. ப்ரெஷரை போட்டோம்னா கண்டிப்பாக அழிகிறது நம்ம தான். நம்ம தலையில் நம்மளே ப்ரெஷர் போட்டோன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம அழிஞ்சிருவோம். அதனால் யாரும் ப்ரெஷர் போடாதீங்க. கவுண்டி சாம்பியன்ஷிப் 2022 இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 4 பிளேயர்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புஜாரா, சுந்தர், சைனி, யாதவ், உமேஷ் யாதவ் இப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 பிளேயர்களும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் புஜாரா பார்த்தீங்கன்னா 182 பாலுக்கு 115 ரன் அடிச்சுட்டு நாட் அவுட்லாம் வந்திருக்காரு. டே ஒன்னை பொறுத்தளவில் சுந்தர் 20 ஓவர் போட்டு 1 ஓவர் மேடன் 69 ரன் கொடுத்து 4 விக்கெட்டுகளும் கைப்பற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சைனி பார்த்தீங்கன்னா 10 ஓவர் போட்டு 2 ஓவர் மேடன் 59 ரன் கொடுத்து 3 விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. ஆனால் உமேஷ் யாதவ்
பதினெட்டு ஓவர் போட்டு நாலு ஓவர் மேடன் போட்டு 42 ரன் தான் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் விக்கெட் எதுவும் எடுக்கல, இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்படி பார்த்தீங்கன்னா இந்திய பிளேயர்களை கண்டிப்பாக பிசிசிஐ கவுண்டி ஆட விட்டது வந்து உண்மையிலே நல்லது தான். ஏன்னா ஃபியூச்சரில் டெஸ்ட் டீமுக்கு ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்னிங்ஸை வச்சு பார்த்தா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருமே டச்சில் இருக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக கவுண்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க. புஜாரா நல்லா டச்சில் இருக்கார், சுந்தர், சைனி, உமேஷ் யாதவ் எல்லாருமே கரண்ட் ஆட்டு பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இவங்கெல்லாம் இந்தியா ஸ்குவாடுக்கு டெஸ்ட் டீமில் திரும்புவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக வீடியோட கடைசிக்கு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பற்றி நிறைய பிளேயர்கள் வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதில் மொதல் ஆளாட்டு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக் பேசியிருக்காரு. விராட் கோலி வந்து ரொம்பவே சூப்பரான பிளேயருங்க, ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பார், ஒரு கமிட்மெண்ட் உள்ள பிளேயர். அது மட்டும் இல்லாமல் கேமை வந்து டிஃப்ரெண்ட் லெவலுக்கும் எடுத்துகிட்டு போவார். இதை பார்க்கும்போச்சில் எனக்கு ரொம்பவே லவ்வும் இருக்குது, அவர் மேலே ரொம்பவே ஹாப்பி ஆட்டும் இருக்கும். நான் இது வரைக்கும் ப்ளே பண்ணதில் அவருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பென் ஸ்டோக் விராட் கோலியை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு ஸ்கை ஸ்போர்ட்ஸில். தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா விராட் கோலி ஒரு சூப்பரான பிளேயர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கேம்லேருந்து தூக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக விராட் கோலி கம்பேக் கொடுப்பாரு. விராட் கோலியோட கம்பேக்கு மரண மாசாக இருக்குன்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக்கும் சொல்லியிருக்காரு. ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட எதிர் டீமில் விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் ஆட்டோ இல்லை ஒரு கேப்டன் ஆட்டோ இருந்தார்னா கண்டிப்பாக எனக்கு அது பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட லெஜெண்டான லெஜெண்ட் கேப்டன் அவரே எத்தனை பேர்த்த ஸ்லெஜிங் பண்ணியிருக்காரு, ஆனால் அவரே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அப்போ விராட் கோலி எந்த அளவு டெரராக இருப்பார். இவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.